ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெரில ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து 10 கிராம்லேருந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேரளா, கல்கட்டா, பாம்பே, கடா பேங்கிள்ஸ், ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸ், காயின் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மணிமணியாக இருக்கிற பேங்கிள், பீட்ஸ் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள வந்து உள்கூடு வளையல் போட்டு போடணும். நம்ம ரெகுலர் வியருக்கு போடுறோம் அப்படின்னா இது 24 கிராம் வந்து பேர் வரும். 4 பேங்கிளும் கிடையாது, ஒரு பேர் வந்து 24 கிராம் வரும். அடுத்து வந்து இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து 20 கிராம் வரும். இது ஒரு ரெகுலரான கேரளா கடா பேங்கிள் தான். கடா பேங்கிள் இல்லை, டெய்லி வியர் பேங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெய்லி வியர் பேங்கிள் தான். இது வந்து 23 கிராம் ரெண்டு பேங்கிள் வந்து வரும். ஒரு ஜிக்ஸாக் மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஃபேன்சியான ஒரு பேங்கிள். இந்த ஜென்ரலாகவே இந்த முகப்பு பேங்கிள் இருக்கும் இல்லையா, யாழி பேங்கிள், அதுலேயே ஒரு கல்கட்டா பேட்டர்னோட ஒரு டச் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. 25 கிராம் வந்து உங்களுக்கு வருது, அந்த ஒரு முகப்பு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு நெலி பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். 20 கிராமில் ரெண்டு பேங்கிள் வருது. நான் வந்து 10 கிராமுக்கு பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பேங்கிள் 10 கிராம். ஸோ ரெண்டு பேங்கிள் வந்து 20 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. ஸோ இது வந்து 27 கிராமுக்கு இந்த ஒரு பேரு. உங்களுக்கு 2-3 டிசைன்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்னுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். 19 கிராம் சொல்லப்போனால் ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு 10 கிராமை விடையே கம்மியாக வருது. இது வந்து 21 கிராமுக்கு ரெண்டு பேங்கிள் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன். இது 17 கிராமுக்கு ரெண்டு பேங்கிள். இது உள்ளே வந்து நீங்கள் அந்த உள்கூட்டு வளையல் பேங்கிள் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே மோல்டிங்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கல்கட்டா பேட்டர்ன் ஜுவல்லரி, ஃபுல்லுமே மோல்டிங்காக இருக்கும். உள்ளே வந்து கேப் எல்லாம் இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேங்கிள். இது உள்ளே வந்து கம்பி அந்த மாதிரி எதுவும் இருக்காது, லைட்டான ஒரு ஹாலோ இருக்கும். பட் வளையாது, நம்ம ரெகுலர் வியருக்கு தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ட்ரெண்டியான பேங்கிள்ஸ் நிறைய வந்துருக்கு. பட் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு டெய்லி வியருக்கு போடுற மாதிரி லைட் வெயிட்டில் வரா மாதிரி தான் வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து 26 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இது ஒரு கடா பேங்கிள், 27 கிராமுக்கு ரெண்டு பேங்கிள். ஒரு மாதிரி ரோஸ் கோல்டும் ஒயிட் கோல்டும் மாற்றி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பி வளையல்னு சொல்லுவாங்க, 32 கிராமு. நல்ல சாலிட் பீஸு, ரெகுலர் வியருக்கு தாராளமாக போட்டுக்கலாம். இது தீக்குச்சி பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அதோட குச்சி ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, மேட்ச் பாக்ஸில் இருக்கிற ஸ்டிக் மாதிரியே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு ஓல்டு பேட்டர்ன் தான். பட் இன்றைக்குமே நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. லுக் வைஸுமே ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு கேரளா பேட்டர்னில் வரும். உங்களுக்கு 23 கிராம் வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி எனாமல் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு முகப்பு பேங்கிள் தான். நிறைய முகப்பு மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்பி வளையலில் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் பால் பாலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நெலி வளையலில் 20 கிராமில் ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து அந்த ஜன்னல் டிசைன் மாதிரியும், இன்னொன்று வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிலையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ டைப்பு பேங்கிள் தான். ஸ்க்ரூ இருக்கிறதே வந்து தெரியாது. இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைஸு, முன்னே பின்ன இருக்கிறவங்க வந்து போட்டுக்கலாம். அதாவது உங்களோட 2 சைஸ் வந்து 2-4 இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 2-6 கூட வந்து போட்டுக்கலாம். இல்லை அதான் இந்த 2-4, 2-6, 2-8 இந்த மாதிரி 3 சைஸ் இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஒரு சைஸ் முன்னே ஒரு சைஸ் பின்ன வந்து இது சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ அதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் இன்றைக்கி லைட் வெயிட் மட்டும் காமிச்சிருக்கேன். இது வந்து 15 கிராமுக்கு வந்து ரெண்டு பேங்கிள்ஸு. ஸோ ஒரு பேங்கிளே 7.5 கிராம் தான் வந்து வருது. அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான் இது. 24 கிராமுக்கு இருக்கிற ரெண்டு பேங்கிள்ஸு. இது வந்து லைட்டான ஒரு கடாசைய டைப்பில் வந்து வரும். ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம முன்னாடி காமிச்சாலும் அதே வெயிட்டு தான் வரும். 23-24 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வராது. 3 சவரனுக்கு ரெண்டு பேங்கிள், அதுவும் கடா டைப்பில். நல்ல பார்வையாக ஃபெஸ்டிவல் வியருக்கு மட்டும் போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் அக்கேஷன் யூஸ்க்கு தாராளமாக பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து டபுள் கம்பி மாதிரி இருக்கும், அந்த பேங்கிலே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். 32 கிராம் இருக்கும், நீங்கள் ரெகுலர் வியருக்கு தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இது 32 கிராமுக்கு 2 பேங்கில், இது ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் வியருக்கு தான் போட முடியும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி கம்பி மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம ரெகுலர் வியூ யூஸ்க்கு போட்டோன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு யாழி பேங்கிள், உங்களுக்கு யாழி பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம் வந்து வருது, 3 சவரன் வந்து வருது. ஸோ உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும், ரெகுலர் வியருக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேங்கிள் வந்து 33 கிராம் வந்து உங்களுக்கு வருது, 2 பேங்கிள் ப்ளஸ் வந்து 53 வர்றது வந்து 2 பேங்கிள், இது வந்து 24 கிராமில் வந்து வருது. இது 32 கிராமுக்கு 2 பேங்கிள்ஸ் வந்து இருக்கு. இது நிறைய மல்டி கலர் எனாமல் வச்சு ஸ்க்ரூ டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பேங்கிள். 26 கிராமுக்கு 2 பேங்கிள்ஸு, உங்களுக்கு ஸ்க்ரூ முன்னாடி நான் காமிச்சல ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான். இது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற காயின் பேங்கிள், இதில் கெம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன் வெயிட்டு செப்பரேட் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டோட வெயிட்டுக்கு செப்பரேட் சார்ஜ், ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று கலக்காது. இந்த காயின் பேங்கிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. இப்போ நான் லைட் வெயிட் காமிச்சிருக்கேன், இதிலே நல்ல ஹெவி வெயிட்டில் இன்னும் பெரிய பெரிய காயின் வச்ச மாதிரி கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து 23 கிராம் வருது. இந்த யாழி பேங்கிள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 23 கிராம், ஈச் 23 கிராம் வந்து வருது. ஸோ இது வந்து ஸ்டோன்ஸ் நல்ல நிறைய ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியும், சென்டரில் வந்து ஒரு லிக்விட் ஸ்டோன் வச்சா மாதிரியும் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். இது வந்து ரூபி கிடையாது, பட் வெயிட்டில் வந்து ரொம்ப கம்மியான வெயிட் தான் அது வந்து எடுத்துக்கும். இது வந்து 38-39 கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுனாக்க மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஸ்ரீகுமரன் ஒரு டேப் இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா டப்பு டப்புன்னு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ரீசனபிளான வேஸ்டேஜில் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.